ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். பல இடங்களில் இந்த கொரோனா தாக்குதல், ஆங்காங்கு விசுவாச குடும்பங்களில் ஃபீவர், சளி இவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனதுக்குள்ளே ஒரு சோர்வு இருக்கும். ஆனால் அந்த நேரம் தேவ சமூகத்திலே அப்படியே படுக்கையிலே ஆண்டவரை துதிக்கவும், ஸ்தோத்திரம் பண்ணவும், நம்மை ஆராய்ந்து பார்க்கவும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் அந்த நேரம் உங்களுக்கு பயனுள்ள நேரமாக இருக்கட்டும். சேத்துல பைபிள் படிக்கவே தோணாது, இதில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இருந்தாலும் அப்படியே ஆண்டவரை துதித்து கொண்டு ஆராய்த்து கொண்டு நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்க. சங்கீதக்காரன் தேவனுக்காக காத்திருப்பவனாக இருந்தான். 42:5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். சங்கீதக்காரன் தேவனுக்காக காத்திருப்பவனாக இருந்தான். அவன் மனக்கலத்துடன் இருந்தாலும் பொறுமையுடன் தேவன் செயற்படும் நேரம் வரும் வரை காத்திருப்பவனாக இருந்தான். இதனால் இவ்விரு சங்கீதங்களிலும் 3 தடவைகள் அவன் தன் ஆத்துமாவிடம் தேவனுக்காக காத்திருக்கும்படி சொல்கிறான். இவ்வசனத்தின் இறுதி வாக்கியம் 11 வசனத்திலும், 43 சங்கீதத்தின் 5 வசனத்திலும், என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ரட்சிப்பு என்னும் பதம் ஆத்தும ரட்சிப்பை அல்ல, சங்கீதக்காரன் எருசலேமுக்கு செல்வதற்கான வழிகளை தேவன் ஏற்படுத்துவதையே குறிக்கிறது. தேவனை நோக்கி காத்திருக்கும் போது அவர் ஏற்ற சமயத்தில் தன்னை எருசலேமுக்கு கொண்டு போவார் என்னும் நம்பிக்கையில் அவன் தேவனை துதிப்பதாக இவ்வாக்கியத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நாம் மனக்கலக்கத்துடன் இருக்கும்போது சங்கீதக்காரனைப் போல தேவன் என்னுடைய மனக்கலக்கத்தை நீக்குவார் என நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டியது அவசியம். தேவன் நம்முடைய வாழ்வில் தலையிட்டு நம்முடைய மனக்கலக்கத்தை நீக்கும் வரை நாம் பொறுமையுடன் காத்திருக்காமல் அவசரப்பட்ட நாமாகவே நம்முடைய பிரச்சனையை தீர்க்க முற்படும் போது தேவையற்ற புது பிரச்சனைகளை உருவாக்கி விடுவோம். உதாரணத்திற்கு, தேவன் நமது வாக்கு திருத்தத்தை நிறைவேற்றும் வரை பொறுமையாக காத்திராமல் அடிமை பெண்ணான ஆகார் மூலம் ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றெடுத்தமையால் அவன் ஆபிரகாமுக்கு கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனையாகவே இருந்தான். எனவே நாம் மனக்கலக்கத்தோடு இருக்கும்போது பொறுமை இழந்தவர்களாக அவசரப்பட்டு எதையும் செய்யாமல் சங்கீதக்காரனைப் போல பொறுமையுடன் தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டியது அவசியம். 3வது காரியம், தேவ அன்பை உணர்ந்தவனாக இருந்தான். தேவனை நோக்கி காத்திருந்த சங்கீதக்காரன் மனக்கலக்கத்துடன் இருந்தாலும் தன்னுடைய வாழ்வில் தேவ அன்பை உணர்ந்தவனாக இருந்தான். ஆனால் கர்த்தர் பகற்காலத்தில் தமது கிருபையை கட்டளையிடுகிறார் என்று 42:8 குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வசனத்தில் கிருபை என்ற தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள பதம் மூல மொழியில் அன்பு என அர்த்தம் உடையது. அதனால் வீழியத்தில் வாக்கியம் நாள்தோறும் ஆண்டவர் தம்முடைய பேரன்பை பொழிகிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார். உண்மையில் சங்கீதக்காரன் எத்தகைய நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் அவனை நேசிப்பவராக தமது அன்பை அவன் மீது பொழிபவராக இருந்தான். இதனால் அவன் தேவனுடைய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தன்னுடைய வாழ்வில் அனுபவிக்கிறவனாக இருந்தான். தேவன் சங்கீதக்காரன் மீது அன்பாயிராவிட்டால் அவனுடைய எதிரிகள் அவனை அழித்திருப்பார்கள். இதை உணர்ந்து கொண்ட சங்கீதக்காரன் தான் கஷ்டங்களுக்கு மத்தியில் மனக்கலக்கத்துடன் இருந்தாலும் கர்த்தர் பகற்காலத்தில் தமது அன்பை கட்டளையிடுகிறார் என்பதை தன் வாழ்வில் அனுபவ ரீதியாக உணர்ந்தவனாக இருந்தான். இதே விதமாகத்தான் தீர்க்கதரிசியாக எரேமியாவும் பாபிலோனிய படைகள் தான் வாழ்ந்த எருசலேம் நகரையும் ஆலயத்தையும் அழித்து திரளான மக்களை தங்களுடைய நாட்டுக்கு சரிபடித்துக் கொண்டு போன காலத்தில் தேவன் தன்னை காப்பாற்றியதை பற்றி கூறும்போது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவர்கள் காலைதோறும் புதியவைகள் என்று புலம்பல் 3:22-23 குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வசனத்தில் கிருபை என்று தமிழிலே உயர்பட்டிருக்கிற பதம் மூல மொழியில் அன்பு என்றே இருக்கிறது. மனக்கலக்கத்தோடு இருக்கும்போது நாம் மறக்கக்கூடாத காரியம் தேவன் நம்மில் அன்பாய் இருக்கிறார் என்னும் சத்தியமாகும். இதை ஆழமாக இந்த காலவிடலே வலியுறுத்துகிறேன். மனக்கலக்கத்தோடு இருக்கும்போது நாம் மறக்கக்கூடாத ஒரு காரியம் தேவன் நம்மீது அன்பாயிருக்கிறார் என்னும் சத்தியம். ஏனால் யோவான் 13:1 சீஷரிடத்துல அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ முடிவு பரியந்தம் அவர்களை நேசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அன்பு குறையவே குறையாது. நாம் நெருக்கடியான சூழ்நிலையில் கஷ்டங்களுக்கு ஊடாக சென்றாலும் தேவன் நம்மீது அன்பாகவே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வுண்மையை அறிந்து கொண்டதினால்தான் ரோமர் 8வது அதிகாரத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, புசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கொள்பவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்பவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மேலில் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். உண்மையில்
நமது வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும் நம் எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நம் மீது வைத்திருக்கும் அன்பு மட்டும் எப்போதும் முழுமையாக நம் மீது இருக்கும் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது எத்தகைய சூழ்நிலையிலும் நம்முடைய மனம் கலக்கமடையாமல் சந்தோஷத்துடன் இருக்கும் என்ற உண்மையை விளங்கிக் கொண்டு எல்லா சமயங்களிலும் கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.